அரசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது மூலிகையை நம்ம பார்க்க இருக்கிறது விச மூலிகையான மஞ்சள் அரளியை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோ போட்டோன்னு நம்ம வீடியோ தவறாமல் உங்கள் மொபைலை தேடி வந்துடும் இப்போ இந்த மஞ்சள் அரளியை பற்றி பார்க்கலாம் இந்த மஞ்சள் அரளியின் அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவிலே கொடுத்துருக்குறேன் தேவப்படுறவங்க பயன்படுத்திங்க ரெஃபரன்ஸ்காக இந்த மஞ்சள் அரளி ஒரு விஷ மூலிகை இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா இது வந்து கிராமங்களில் விச அரளி சாவு அரளி மஞ்சள் அரளி என்றும் சொல்லப்படுகிறது இதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா அரளியில் வந்து மொத்தம் மூன்று வகைகள் இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு வகை இருக்குது அது வெள்ளை அரளி செவ்வரளி மஞ்சள் அரளி ஒன்று பொண்ணு அரளி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம ரெண்டு வகை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை இது வரைக்கும் யாரும் நீங்கள் பார்க்காம இருக்கவங்க மட்டும் மேலே ஐ பட்டன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க இது வந்து மூணாவது வகையை பார்க்குறோம் இதனுடைய குணங்கள் வந்து அதம்னா இது வந்து விஷத்தன்மை வாய்ந்த செடி செடின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு குறு மர வகையை சேர்ந்தது கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் கூட மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த மஞ்சள் அரளி இதுதான் மூலிகை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்களே அப்போதுக்காக இதை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை நம்ம சரியான முறையில் அடையாளம் காண்பதற்கு விசமூலிகளை அதிகமாக அடையாளம் கண்டு வைத்துக்கொள்வது மிகவும் அவசியங்கிறதுனால இதை நம்ம போட்டிருக்கோம் கவனமாக பாருங்கள் இது வந்து செடி முழுவதும் பூ தண்டு காயிலிருந்து அனைத்துமே வந்து பசைத்தன்மையுள்ள ப்ளஸ் விஷத்தன்மையுள்ள பால் இருக்கும் கண்டிப்பாக அதுதான் விஷம் அடுத்து இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு விதமான விஷப்பொருள்கள் வந்து அடங்கியிருக்கு தற்கொலை முயற்சிக்கும் தற்கொலை முயற்சி செய்வங்களுக்கும் கருக்கலைப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து அதிகமாக வந்து பயன்படுகிறது அல்லது பயன்படுத்தப்படுகிறது இந்த அரளி பால் அல்லது இதனுடைய விதையை வந்து சாப்பிட்டோம்னா ரத்தம் வந்து உறைந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மரணம் வந்து நிச்சயமாக ஏற்படும் அடுத்து இதனுடைய இலையை வந்து தின்றோம்னா இலை அல்லது பூவை வந்து சாப்பிட்டோம்னா வாந்தி மயக்கம் போன்றவை ஏற்படும் சில நேரங்களில் பார்வையை கூட இலக்கண இடலாம் இலங்கையில் வந்து வருடத்திற்கு சராசரியாக நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து இந்த அரளி நஞ்சால் இறக்கிறார்கள் என்று பிபிசி நியூஸினுடைய ஆய்வு சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த அரளி நஞ்சால் இறக்கின்றனர் அடுத்து இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம் இதனுடைய பூக்கள் மட்டுமே அதிகமாக மருந்து பயன்படுத்தப்படுகிறது மற்ற பாகங்கள் அதிகமாக பயன்படுவதில்லை இது வந்து இந்த பூக்கள் வந்து கை காலில் ஏற்படக்கூடிய புண்கள் புண்கள் குஷ்ட நோய் கிரந்தி குளிப்புண் இதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் தலை எரிச்சல் சுரம் பித்த கோளாறுகள் இதுக்கும் கூட மருந்தாக பயன்படுது இது வந்து இந்த குஷ்ட நோய்க்கு வந்து இதை வந்து அரைச்சு பூசணம்னா சரியாகும் ஆனால் இதை பயன்படுத்தும் பொழுது கைதேர்ந்த மருத்துவர்களினுடைய அனுமதியின் பேரில் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தனிநபர் இதனை முயற்சிக்கக்கூடாது அது ஆபத்தில் முடியும் அதனால் இதை தனியாக நீங்களாக முயற்சிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த அரளி நஞ்சினுடைய அறிகுறிகளை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம்னா இந்த அரளி வந்து அரளியோட ஒரே ஒரு இலை மட்டும் ஒரு குழந்தையினுடைய உயிரை கொண்டுவிடக்கூடிய ஆற்றல் உடையது இதை உண்டவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அரளிநஞ்சை அதாவது இலையையோ காயையோ அதனுடைய பாலவோ சாப்பிட்டவங்களுக்கு வந்து முதல்ல வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்புறம் வாந்தி கடுமையான வயிற்று வலி நினைவிழப்பு ஏற்படும் மயக்கம் ஏற்படும் சீரற்ற இதய துடிப்பு உருவாகும் இறுதியில் வாயில் நுரை தள்ளி மரணம் நிகழும் அரளின் அஞ்சுக்கு மருத்துவம்னு வந்து வந்தோம்னா இதனுடைய இலையையோ பூவையோ அல்லது இதன் விதையையோ தின்றுவிட்டால் முதலில் நமது கிராமங்களில் வந்து வாதம்னா உப்பு சோப்பு என்று சொல்லப்படக்கூடிய சலவை சோப்பு இருக்கு இல்லையா அந்த சலவை சோப்பை வந்து தண்ணியில் கரைச்சி வாயில் வந்து ஊற்றுவாங்க அப்போ வந்து வாந்தி வரும் இந்த நெஞ்சுக்கு வந்து முதல் சிகிச்சையை வந்து வந்தோம்னா வாந்தி எடுத்து வயிற்ற வந்து எம்டி ஆகணும் அதாவது காலி ஆகிறது தான் அதுக்கு தான் இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க அதனால் சோப்பு காசு வாயில் ஊற்றுனோடனே வாந்தி வரும் வயிற்றுல இருக்கிறது வெளியே வரும் அதற்கு அப்புறமா வந்து நம்ம விறகு அடுப்பில் வந்து எரித்து அணைஞ்சு அணைஞ்சு போன கறி துண்டுகளை வந்து மென்று சாப்பிட கொடுப்பாங்க அதை மென்று சாப்பிட்டோம்னா இந்த கறி துண்டுக்கு வந்து அந்த நஞ்சை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கிறது பிறகு வந்து உடனே வந்து தாமதிக்காமல் இருக்க மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்வது ரொம்ப நல்லது மருத்துவ ஆராய்ச்சியின் படி பார்த்தோம்னா செறிவூட்டப்பட்ட கார்பன் அதாவது ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட கார்பன் வந்து இந்த அரளி நஞ்சுக்கு பெரிய மருந்தாக அதிக அளவில் பயன்படும்னு சொல்லப்படுது அதனால் இந்த கார்பன் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த அரளி நஞ்சை வந்து உறிஞ்சிடும் அது மட்டும் கிடையாது இந்த அரளிக்கு வந்து நிறைய நன்மைகளும் உண்டு மண்ணரிப்பை தடுப்பதற்கு ஓடை அல்லது நீரோட்டங்கள் அருகிலுள்ள நிலங்கள் வைத்திருப்பவர்கள் வந்து இதை வந்து வளர்க்கலாம் வரப்புகளையும் வளர்க்கலாம் ஏன்னா இது வந்து மண்ணடிப்பை தடுக்கும் அதனால் வந்து நில மேலும் மேலும் வந்து அந்த ஓடை வந்து அகலமாகாது நிலம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதனை வந்து ஓரங்கள் மற்றும் தொழிற்சாலை ஓரங்களில் வளர்த்தால் இச்செடியானது அதிகமாக இறைச்சல் ஒளி இதனுடைய அதிர்வுகளை வந்து ஈர்த்து கொண்டு நம் காதுகளை பாதிக்காதவாறு குறைக்கும் மேலும் சாலையோரங்களில் வைத்தால் வாகனத்திலிருந்து வரும் இறைச்சல் தூசு மற்றும் புகை ஆகியவற்றிலிருந்து நம்மையும் சுற்றுப்புறத்தையும் காக்கக்கூடியது காக்க காக்கக்கூடிய ஆற்றல் அல்லது குணம் இதற்கு வந்து உண்டு அழகான பலவளப்பான இலைகளையும் மலர்களையும் கொண்டுள்ளதால் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் ஆனால் அழகான பொருளில்தான் ஆபத்து மறைந்திருக்கும் என்பதற்கு இந்த அரளி செடியும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோவில் நாம் மஞ்சள் அரளி செடியை பற்றி அதனுடைய குணத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த அரளி செடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த அரளி செடியை யாரும் மருந்துக்கு பயன்படுத்திடாதீங்க இந்த அரளி செடி சம்மந்தப்பட்ட கருத்துக்களை உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செக்ஸில் வந்துங்க இந்த அரளி செடியை நாலு பேருக்கு பாதுகாப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான ஒரு மூலிகையினுடைய அலசை உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களை வந்து விடைபெற்று கொள்ளும் தான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி